Hi, welcome to Shruthi's Kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ஃப்ரூட் கஸ்டர்ட். ஃபங்க்ஷன்னாலே எப்பயும் பாயாசம் செய்வோம். அதுக்கு பதிலா இன்னைக்கு நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ஹெல்தியாவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும், ஈஸியாவும் பண்ணிடலாம். வித்தவுட் நோ டிலே லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்க்காத கெட்டியான 1/2 லிட்டர் பால் நான் எடுத்திருக்கேன். பால் நல்லா கொதிச்சு வரணும். நல்லா கொதிச்சு வந்த உடனே அடுப்பை வந்து சிம்ல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அளவு இருக்கணும். இப்ப நம்ம கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் டைரக்டா ஆட் பண்ணக்கூடாது. சோ நான் ஒரு பவுல்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துட்டு 3 டேபிள்ஸ்பூன் அளவு பால், சூடான பாலா எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எந்தவித கட்டியும் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள சேர்த்துடலாம். பாருங்க, இப்போ எந்த வித கட்டியும் இல்லாமல் நல்லா நான் கரைச்சிட்டேன். இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடர் மிக்சரை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பால் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருங்க. இன்னைக்கு 3 டேபிள்ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிருக்கேன். நல்லா கிண்டி விட்டுருங்க. நான் 1/4 கப் அளவு கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிருக்கேன். அப்படி உங்ககிட்ட கண்டன்ஸ் மில்க் இல்லை அப்படின்னா நீங்க சுகரோட குவான்டிட்டியை அதிகமாக்கிடுங்க. 3 டேபிள்ஸ்பூன்றத 6 டேபிள்ஸ்பூன் அளவு நீங்க சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இன்னும் நல்லா பால் வந்து க்ரீமியாக இருக்கும், அப்போ ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ இதுதான் பதம் கரெக்டாயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ கஸ்டர்டோட பேஸ் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஆப்பிள், மேங்கோ, பிளம்ஸ், கிரேப்ஸ், ஸ்ட்ராபெரி, பொமோகிரானேட் இது எல்லாத்தையுமே நான் இப்போ உள்ள ஆட் பண்ண போறேன். இங்க வாழைப்பழம் கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் உள்ள ஆட் பண்ணக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுருங்க. அவ்வளோதான். இது இப்படியே நீங்கள் சாப்பிடலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளோதான், ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு குட்டி லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்ருதிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.